அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு அதர் வீடியோ. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பர்பான, ரமலானுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான, இந்த சம்மருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கிட்டத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிற ஒரு ட்ரிங்க் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஜெல்லி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் ஹாஃப் கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 5 கிராம் அளவுக்கு நான் அகரகர் சேர்த்துருக்கேன். அகரகர் சேர்க்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நல்லா ஊற வச்சுக்கோங்க. அகரகர் நல்லா வாட்டரில் கரைஞ்சதுக்கப்புறம் நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேமியா சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துட்டேன், நீங்கள் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சேமியா சீனி எல்லாமே நல்லா வந்து கரைஞ்சி வெந்து வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு 1 ஹவர் கிட்டே வந்து வச்சிடலாம். மேக்ஸிமம் 30 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு நல்லா செட் ஆயிரும். இப்போ இந்த மேலே இருக்க பபுள்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரிங்க் உள்ளது வந்து நம்ம எதில் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்கில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சேர்த்து பாயில் ஆகி வரட்டும். இந்த மாதிரி நம்மளோட பால் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா மில்க் வந்து பாயில் ஆகணும். சைடில் ஆடை எல்லாம் சேர்ந்து வரும், அதெல்லாம் எடுத்து விட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நான் இன்றைக்கி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மில்க் சேர்த்து கலந்து வச்சு எடுத்துக்கோங்க. கஸ்டர்ட் மில்க்கை வந்து மொத்தமாக நம்ம ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்டர்டை நீங்கள் நல்லா லம்ஸ் இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. கஸ்டர்டை நீங்கள் இந்த பாலில் சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டு எடுத்துட்டால் தான் கட்டி எதுவும் இல்லாமல் சரியாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பால் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த இதில் நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாதாம் ஃப்ளேவர் மில்க் ஷேக் வந்து சேர்க்குறேன். இதோட ஃப்ளேவர் நல்லா அதில் செட் ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பாயிலாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டடாக கூல் ஆனதுக்கப்புறம் ஒரு ஜாருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஹாட்டாக கூட இதை குடிக்கலாம், பட் இதை விட சில்லாக குடிக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து 3 ஹவர்ஸ் வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து சர்வ் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஜெல்லியை வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வந்து சேமியா சுகர் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜெல்லி. இல்லை நீங்கள் வந்து சுகர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களோட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டி தான். இதில் நான் பாட்டமில் வந்து ஜெல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் எந்த மாதிரி லேயர் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தால நான் சப்ஜா ஸ்வீட் வந்து கொஞ்சமாக ஊற வச்சு எடுத்திருந்தேன். ஒரு 10 மினிட்ஸ் ஊற டைம் எடுக்கும். இப்போ வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீ சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம கோல்டாக ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பாதாம் மில்க் ஷேக்கை வந்து சேர்த்துக்கோங்க. பாதாம்னு சொல்லலாம், கஸ்டர்ட் மில்க் ஷேக்னு சொல்கிறேன், அதில் வந்து சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நான் அகெயின் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சேர்த்துட்டு மறுபடியும் ஜெல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சமாக நான் சாப் பண்ண பாதாம் வந்து டாப்பில் வந்து சேர்த்துருக்கேன். இந்த ட்ரிங்க் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கிட்டத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்மளோட சேனலில் மோர் இன்ட்ரெஸ்டிங் ரமலான் வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகும். ஸோ கீப் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.